இந்த வீடியோவில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரரில் இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்க்குறோம். எ புக் கீப்பர் ஃபைண்ட்ஸ் தட் டெபிட் காலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஷார்ட் பை ₹308 அண்ட் த டிஃப்ரென்ஸ் இஸ் புட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சப்சீக்வெண்ட்லி த ஃபாலோயிங் எரர்ஸ் ஆர் லொக்கேட்டட். இந்த சம் கடைசி இல்லஸ்ட்ரேஷனு இதில் பாருங்கள். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது முடிக்கும்போது ட்ரையல் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு 308 வந்து குறைய காமிக்குது. அதனால் அப்போதைக்கு என்ன வச்சு அது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கிடுறாங்க. 308 ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் பேலன்ஸில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த எரர்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்கே அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு நில்லாயும். அப்படி இந்த நெல் அந்த லெஜரோடு அந்த நெல் பண்ணி காமிக்கிறது தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ வந்து அன் என்ட்ரி ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃபார் ₹1022 மேகலா வாஸ் போஸ்டட் டு ஹர் ஆஸ் ₹120. கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறாங்க மேகலாவுக்கு. அப்போ மேகலா அக்கௌண்ட் டெட்டாட்டு சேல்ஸ்னு போடணும். மேகலா அக்கௌண்ட் வந்து 102க்கு டெபிட் பண்ணணும். ஆனால் 120க்கு டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ 18 ரூபீஸ் அதிகமாக டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், அதிகமாக டெபிட் பண்ணியிருக்கனாக மேகலா அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் 18 ரூபீஸ்க்கு. இந்த பாருங்கள், 120 102 கழிச்சிட்டோம்னா 18 அதிகமாக பண்ணிட்டதை டெபிட் பண்ணிட்டதுனால மேகலா அக்கௌண்ட் வந்து 18க்கு கிரெடிட் பண்ணணும். டெபிட் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இப்போ பாருங்கள், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 18க்கு டெபிட் பண்ணிட்டு மேகலா அக்கௌண்ட்டை 18க்கு கிரெடிட் பண்ணியாச்சு. அப்போ நேரேஷனில் எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்டட் டு மேகலா அக்கௌண்ட் ரெக்டிஃபைட். செகண்ட் பாருங்கள், ₹100 பீங் ஏ மந்த்லி total of discount allowed to customers was credited to discount received account in the ledger. அதாவது discount allowed வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ். கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம், நமக்கு எக்ஸ்பென்ஸு டெபிட் பண்ணணும். நம்ம டிஸ்கவுண்ட் அலோவுடு டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட் பண்ணிட்டாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை கிரெடிட் பண்ணது தப்பது. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை டெபிட் பண்ணணும் நம்ம. அதுபோக ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் அலோவுடை டெபிட் பண்ணணும். நம்ம புதுசாக அதை டெபிட் பண்ணிடலாம். ரெண்டுக்கும் சேர்த்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடணும். ஆன்சர் பாருங்கள், டிஸ்கவுண்ட் அலௌடை நம்ம டெபிட் பண்ணி டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம அலோவ் பண்ண வேண்டிய டிஸ்கவுண்ட்டுக்கு அவங்க பண்ணாதனால அவங்க கிரெடிட் பண்ணிட்டாங்க. கிரெடிட் பண்ணுறத டெபிட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டெபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு சஸ்பென்ஸு 100 இருக்கும். ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் அலௌடை நம்ம ஆக்சுவலாக டெபிட் பண்ணணும்ல, அதனால் டிஸ்கவுண்ட் அளவோட டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சஸ்பென்ஸ் 100. இப்போ சஸ்பென்ஸ் 200 ஆயிரும். திரும்ப சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். டிஸ்கவுண்ட் அளவுடுன்னு டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட் பண்ணிட்டாங்க. அப்போ கிரெடிட் பண்ணதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெபிட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டெபிட் பண்ணியாச்சு. அது மாதிரி ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் அளவோட டெபிட் பண்ணணும்ல, அதனால் டிஸ்கவுண்ட் அளவோட அக்கௌண்ட்டை ஆக்சுவலாக டெபிட் பண்ணுறாங்க. ரெண்டு சேர்த்து 200, மொத்தத்துக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை 200 கிரெடிட் பண்ணிடணும். நரேஷனில் டிஸ்கவுண்ட் அலவுடு ராங்லி போஸ்டட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் ரெக்டிஃபைட். அடுத்து சி பாருங்கள், ₹275 பெய்டு பை மன்னன் வாஸ் கிரெடிட்டட் டு கண்ணன் அக்கௌண்ட். அதாவது மன்னன் வந்து பே பண்ணியிருக்காரு 275 கேஷ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் அட்டட் மன்னன் கிரெடிட் பண்ணணும். ஆனால் மன்னனை கிரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக கண்ணனை கிரெடிட் பண்ணிட்டாங்க. கண்ணனை கிரெடிட் பண்ண தப்பு, அதனால் கண்ணனை டெபிட் பண்ணிங்க 275க்கு மன்னனை கிரெடிட் பண்ணிடுங்க. அப்போ கரெக்டாக யார் கண்ணனை தான் டெபிட் பண்ணணும். என்னன்னா ₹275 பெய்டு பை மன்னன். மன்னன் தான் கொடுத்துருக்காரு, மன்னனை கிரெடிட் பண்ணணும். ஆனால் யாரை கிரெடிட் பண்ணிட்டாங்க, இங்கே கண்ணனை கிரெடிட் பண்ணாங்க. அதனால் கண்ணனை டெபிட் பண்ணிவிட்டு மன்னனை நம்ம கிரெடிட் பண்ணிட வேண்டியதான். ராங் கிரெடிட் டு கண்ணன் அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மன்னன் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்து டி ₹26 அப்பியரிங் இன் தி கேஷ் புக் ஆஸ் பெய்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஹாஸ் நாட் பீன் போஸ்டட் டு லெஜர். அதாவது ஸ்டேஷ்னரி இருக்குது ஆஃபீஸ் யூஸ் கேஷ் புக்கில், அது வந்து அக்கௌண்ட் பண்ணாமல் லெஜருக்கு எழுதாமல் போயிட்டாங்க. அப்போ நம்ம ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்ஸு, அதனால் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் பண்ணிவிட்டு சஸ்பென்ஸை கிரெடிட் பண்ணிட வேண்டியதான். ஸ்டேஷ்னரி ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள். ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் 26 டெபிட் பண்ணிவிட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை 26 கிரெடிட் பண்ணிடுங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி நாட் போஸ்டட்
to stationary account rectified. Okayla adutha e parunga, the purchase book was undercost by rupees 100. Purchase book vandu koraiva irukku 100. Appo purchase account ku eduthu poradanal purchase account vandu debit koraiya irukku 100. அப்போ டெபிட் குறையா இருக்குன்னா நம்ம டெபிட் தான் பண்ணோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு சஸ்பென்ஸை கிரெடிட் பண்ணிட்டோம். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டாங்க. அப்போ அண்டர் காஸ்டிங் இந்த பர்ச்சேஸ் புக் ரெக்டிஃபைட். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு லெஜர் சஸ்பென்ஸ்க்கு ஒரு லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஜேர்னல்லேருந்து அப்படியே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எல்லா இந்த ஜேர்னல் என்ட்ரியெல்லாம் போஸ்டிங் கொடுக்கணும். முதல்ல நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, ட்ரையல் பேலன்ஸில் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸ் இருந்து 308 இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 308 வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இருந்துச்சு, நம்ம டெபிட்டில் எழுதியிருக்காங்க. இந்த லெட்ஜர் இந்த ஜேர்னல்லாம் போஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு அப்படியே இந்த கம்ப்ளீட்ட இந்த லெட்ஜர் டேலியர் இப்போ பாருங்கள், பேலன்ஸ் 308 இருக்குது. இதெல்லாம் போஸ்டிங் போட்டிங்கன்னா 326 டெபிட்டு, கிரெடிட்டும் 326 வந்துடும். ஓகேங்களா, அப்போ இந்த பேலன்ஸ் நில்லாயிடுச்சு. ஓகேங்களா, திரும்ப பாருங்கள், இந்த ஜேர்னல் என்ட்ரி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், இந்த ஜேர்னல் என்ட்ரி எல்லாத்தையும் அப்படியே நம்ம இங்கே பாருங்கள், சஸ்பென்ஸ் இங்கே டெபிட் இருக்கா, அப்போ சஸ்பென்ஸை டெபிட்டில் போய் 18 எழுதிடுது, 18 எழுதியிருக்காங்க பாருங்கள், மலாக்கா 2 மலாக்கான்னு சொல்லி. ரெண்டாவது ஜேர்னல் என்ட்ரியில் சஸ்பென்ஸ் வந்து கிரெடிட் எவ்வளோ இருக்குது, 200 இருக்குது. பை டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு ஒரு ஒரு 100ம், பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 100ன்னு கிரெடிட் பண்ணிடணும். கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால அடுத்த சஸ்பென்ஸு தேர்டில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லை, டீல பாருங்கள், சஸ்பென்ஸுக்கு வந்து 20 கிரெடிட்டில் 26 இருக்குது. இப்போ பை ஸ்டேஷ்னரின்னு சொல்லி 26 போட்டுடணும். ஓகேங்களா, அடுத்த லாஸ்ட் பாருங்கள், இதில் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் இருக்குது. அப்போ சஸ்பென்ஸ் லெட்ஜரில் போய் கிரெடிட் சைடு போய் பை பர்ச்சேசஸ்ன்னு போட்டுடணும் 100. அப்போ இப்போ போஸ்டிங் போட்டதில் கிரெடிட் சைடு எல்லாம் பாருங்கள், டிஸ்கவுண்ட் அலௌடு ஒரு 100, டிஸ்கவுண்ட் ரிசீட் ஒரு 100, ஸ்டேஷ்னரி ஒரு 26, பர்ச்சேசஸ் 100, எல்லாம் டோட்டல் பண்ணால் 326. இந்த டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 308 இருந்துச்சு. இந்த மலக்கா ஒரு டெபிட் பண்ண வேண்டியது 28 சஸ்பென்ஸ். அப்போ ரெண்டு எல்லாம் ஆட் பண்ணால் 326 30 தேலியாச்சு, எந்த சஸ்பென்ஸுக்கும் இந்த பேலன்ஸ் இல்லை. இப்படி தான் அக்கௌண்டிங்கில் வந்து ஆஃப்டர் ட்ரையல் ப்ரிப்பரேஷன் ட்ரையல் பேலன்ஸில் இந்த பேலன்ஸ் சஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் கண்டுபிடிச்சி டேலி பண்ணி நில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, திரும்ப திரும்ப பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெக்டிஃபிகேஷன் எரர் அண்டர் அவ்வளோ எக்ஸாம்பிள் நான் போட்டுட்டேன், அவ்வளோ எக்ஸாம்பிள் திரும்ப பாருங்கள். எக்ஸசைஸும் ட்ரை பண்ணி எல்லா எக்ஸசைஸ் போடுறதுக்கு நான் பார்க்குறேன். அதனால் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.